ஓம் ஸ்ரீ மகாகணபதே நமஹ. ஓம் ஸ்ரீ பாலகுருநாதாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். பிப்ரவரி மாதத்தினுடைய பலாபலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் பார்க்கலாம். இந்த மாதம் முழுக்க ராகு ரிஷப ராசியிலையும் கேது விருச்சிக ராசியிலையும் சனி மகர ராசியிலையும் குரு மகர ராசியிலையும் பிரவேசமாகிறது. ஸோ சூரியனானவர் உங்களுக்கு வந்து 12ஆம் தேதி வரை மகர ராசியிலும் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முதல் மாதம் முழுக்க சூரியன் வந்து கும்பராசிக்கும் பிரவேசமாகிறார். செவ்வாயானவர் மேஷராசியில் முதல்லையும் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து மாதம் முழுக்க ரிஷபராசிக்கும் பிரவேசமாகிறார். அதே மாதிரி சுக்கிரனானவர் மகர ராசியிலையும் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி முதல் சுக்கரன் வந்து கும்பராசிக்கு பிரவேசமாகிறார். இதில் இந்த மாதம் என்னன்னு கேட்டேன்னாக்கா, குரு வந்து பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி முதல் உதயமாகிறார். 10ஆம் தேதி வரை அஸ்தமனத்திலையும் 11 வந்து உதயத்திலையும் ஆகிறார். சுக்கரன் வந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முதல் மாதம் முழுக்க சுக்கரன் வந்து அஸ்தமனத்தில் இருக்கார். இது இந்த மாதத்தினுடைய பொதுவான கிரக சஞ்சாரங்கள். சிம்மராசிக்கு உண்டானதை பார்க்கலாம். மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் இவாளுக்கெல்லாம் சிம்மராசியில் சந்திரனுடைய பிரவேசம். ஸோ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு ஒரு 50-60% ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லலாம். பட் ஏன்னா அந்த லக்னாதிபதியினுடைய பலம் கம்மியாக போயிடுது இந்த மாதத்தில். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குருவினுடைய பலமும் கம்மியாக இருக்கிறதுனால இந்த சிம்மராசிக்கார இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க எதிலையுமே நிதானமாக கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப வசதியானது. எஸ்பெஷலி இந்த மாதம் கடைசியில் இருக்க பார்த்தா அதில் மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்தோடனாக்கா சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கரன் கும்பராசிக்கு பிரவேசம் பண்ண போகிறார். ஸோ 18ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த விதமான புது முயற்சிகளையும் இந்த சிம்மராசிக்காரர் எடுக்கிறதுக்கு நல்ல லாபத்தை வந்து கொடுக்கும். இப்போ சொந்த தொழிலை பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் இதுவரையும் இருந்த நஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நல்ல லாபத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இந்த 18ஆம் தேதியிலேருந்து சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த 5ஆம் இடத்துக்கும் 8க்கும் இருக்கக்கூடிய குரு நீச்ச ராசிங்கிறதுனால இந்த குழந்தைகள் எடுத்தோம்னாக்கா படிப்பில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த குரு நீச்ச ராசிங்கிறதுனால நல்ல படிப்பாக மனசுலேயே பதியும். சில நேரத்தில் சில பேருக்கு ஒரு ஞாபக மறதி அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அவன் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி படிச்சுட்டு எனி டெஸ்ட் எழுதுறா எக்ஸாம் எழுதுறாளா அதை ரிப்பிட்டேஷனாக ரிவிஷன் பண்ணுறது வந்து பெஸ்ட். ஏன்னா குருவினுடைய பலம் கொஞ்சம் கம்மி. சரி, இந்த குழந்தைகள் நல்ல ஒரு மார்க் வாங்கிறதுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த மாதம் முழுக்க தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணலாம். வியாழக்கிழமைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை தரிசனம் பண்ணுறது ஒரு விளக்கியத்தின் வந்தாங்கனாக்கா அந்த ஞாபக மறதியும் படிப்படியாக குறைஞ்சி நல்ல ஒரு மார்க்குக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து கொடுக்கும். அதே மாதிரி 2-12 புதனுடைய சஞ்சாரம் நல்லா இருக்கிறதுனால சில பேருக்கு குடும்பத்தில் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். இப்போ கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பொண்ணோ அல்லது பையன் இருந்தாலும் இவளுக்கெல்லாம் நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய வாய்ப்பு, நிச்சயதார்த்தங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாமே ரொம்ப நல்லவே இந்த மாதத்தில் இருக்கு. ஸோ கல்யாண வயசில் இருக்கக்கூடிய பொண்ணோ பையனுக்கெல்லாம் நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா இந்த களத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய சஞ்சாரமும் 7ஆம் இடத்துக்கு வருது. என்னதான் ஒரு அஸ்தங்கத தோஷம் இருந்தாலும் ஒரு ஸ்தான பலம்னு சொல்லக்கூடிய ஒரு பலமானது சுக்கரனுக்கு வந்து கிடைக்கும். புது முயற்சிகளுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி தன லாபங்கிறதும் இந்த மாதம் முழுக்க புதனுடைய சஞ்சாரம் குருவினுடைய பார்வையும் நல்லா இருக்கிறனால ஸ்பெக்குலேட்டிவ் அதாவது ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் போகிறவாளுக்கு இந்த மாதம் ரொம்ப ஒரு வசதியாகவே இருக்கும். இந்த 7 சூரியன் சுக்கரனுடைய பிரவேசம் அப்புறம் அந்த சுக்கரனுடைய ஒரு அஸ்தமனம் பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு மேலே வரப்போகிறது. ஸோ அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியினுடைய உடல்நிலையில் இவா கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த களத்திர காரகம் சொல்லக்கூடிய சுக்கரன் தன்னுடைய சத்ருவோடையும் சேர்ந்து ஒரு அஸ்தங்கத தோஷங்கிறது ஏற்படுறதுனால மனைவியினுடைய உடல்நிலைக்கு மாத்திரம் கொஞ்சம் கேர்ஃபுல். அப்பப்போ அவளுடைய உடம்பை செக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ் ஹீமோக்ளோபின் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ISR படிமா அதை செக் பண்ணுறது வாழ்க்கைலாம் நல்லது. அதே மாதிரி சில பேருக்கு இந்த காஃப் மசில்னு சொல்ல மாதிரி கண்டக்கால் அதை வந்து இந்த கிராம்ஸ் அப்படிம்பா அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சில பேருக்கு கொஞ்சம் இருக்கும்.
தன்னுடைய உடம்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒன்பது கூடிய செவ்வாய் பாக்யாதிபதி செவ்வாய் நல்ல பலமாகவும் இருக்கிறதுனால ஜீவன ஸ்தானத்துக்கும் வரதுனால இந்த மாதத்தில் யாராவது புது வீடு அல்லது வாகனம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணினால் அதெல்லாமே எந்த விதமான தடங்கள் இல்லாமல் இவாளுக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே நடக்கும். அதோடு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தனாக்கா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் போகிறது நல்லது. சோல் ப்ரிப்பரேட்டர் அப்படிங்கிற பிஸ்னஸ் வேண்டாம் இந்த மாதத்தில், பார்ட்னர்ஷிப் இஸ் குட். ஸோ செவ்வாயினுடைய பலம் இந்த மாதம் முழுக்க நல்லா இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய காரியங்கள் சின்ன சின்ன ஒரு தடங்களானது ஏற்பட்டாலும் அது வந்து நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா இந்த செவ்வாயினுடைய பார்வை மாத கடைசியில் வர்றதுனால சில பேருக்கு சில கோபங்கள் வரும். இவாள்னா தன்னுடைய கோபத்தை அந்த நேரத்தில் கட்டுப்படுத்திக்கிறதுக்கு மாதத்தினுடைய கடைசி ஒரு வாரம் இருக்குது பார்த்தாலா, அதில் யார் என்ன சொன்னாலும் ஒரு காதலை வாங்கி ஒரு காதலை விட்டுட்டாங்கக்கா இந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த முதல்ல எவ்வளவு உழைச்சி நல்ல பேர் வாங்கினாலும் இந்த கடைசியில் சில கெட்ட பேர் சம்பாதிக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு வருத்தங்கள் வரும் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படி போயிட்டாங்கக்கா அந்த மாதத்தில் தாராளமாக தப்பிச்சுண்டு எல்லா விதமான சுகத்தையும் இவ வந்து அடையலாம். உங்களுக்கு இந்த சேனல் அனிமே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீள் இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவள்கிட்டனு எடுத்து சொல்லுங்கள், அவளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் அதை வந்து அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுங்க. நம்ம அடுத்தது இது படிப்படியாக ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இதனால் பல ஜனங்களுக்கும் ஒரு நன்மையை கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட இந்த ஒரு வார்த்தையை நான் வந்து சொல்லிக்கிறேன்.